ஹாய் வெல்கம் டு தேவிகா Langovan சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட சண்டே விலாக் தான் ஒரு வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம் சண்டே அப்படின்னாலே கண்டிப்பாக நான்வெஜ் வந்து எங்களோட வீட்டில் வந்து இருக்கும் அவருக்கு எப்போவுமே சண்டே அப்படின்னா ஃபிஷ்ஷோடு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வாங்குறத விட வாடகரமில் போய் வாங்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் அங்கே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எப்போவுமே வந்து சொல்லிகிட்டு இருப்பார் சரின்னு சொல்லிட்டு காலையில் பூஜைலாம் வழக்கமாக வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வாடகரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸ்ரதனை வந்து தூக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுனால அம்மா வீட்டில் ஸ்ரதனை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனையும் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப டயர்ட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகிறதா போகிறதா வந்து இருந்தோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஸ்ரதனை வந்து விட்டாச்சு தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா லீவு அப்படின்றதுனால அவங்களோட சுற்றி வீட்டுக்கு வந்து போயிட்டான் அதனால் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் தான் வந்து வரேன்னு சொல்லியிருந்தான் சரின்னு சொல்லிட்டு ஸ்ரதனை விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பும் போதே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் வந்துருக்கும் டென் ஓ கிளாக்லாம் வீட்டிலருந்து வந்து கிளம்பியாச்சு எப்படியும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் இருக்கும் அப்படின்றதுனால சரி பொறுமையாகவே போகலாம் தம்பி வந்து அம்மா வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு இந்த மாதிரி எப்போவுமே அவரோட கடைக்கு போகிறதோ வண்டியில் போகிறது ரொம்பவே வந்து பிடிக்கும் அதுவும் பசங்களாம் இல்லை அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி வந்து கிளம்புவோம் ஸ்ரதன் இல்லாதப்போ அடிக்கடி இந்த மாதிரி தேவேஷ் ஸ்கூலுக்கெல்லாம் போயிடுவான் டியூஷன் போயிடுவான் அப்போ வந்து எங்களுக்கான டைம் வந்து நிறைய இருக்கும் ஸ்ரதன் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ் படிக்கிற ஸ்கூலு இன்னும் ஒரு டென் டேஸில் எப்படியும் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்படா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின் தான் வந்து எனக்குமே வந்து இருந்துச்சு போகிற வழியில் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் என்ன சாப்பிட வைக்காமல் அடுத்த வேலைக்கு கூட்டிகிட்டே வந்து போக மாட்டார் அட்லீஸ்ட் சமோசாவது சாப்பிட்டுட்டு போகலாம் தான் வழக்கமாக வந்து சாப்பிடுவோம் அந்த கடையில் வந்து நிறுத்திட்டாரு அவர் வந்து டீ சாப்பிட்டு இருந்தாரு எனக்கு வந்து ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு வெறும் சமோசா மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு சமோசா மட்டும் வாங்கிட்டேன் எனக்கு என்ன ஸ்ரதனை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்றதான் என்னோட இது அவருக்கு என்னென்னா வெளியில் வந்திருக்கோம் எதுவுமே வாங்கி கொடுக்காமல் எப்படி கூட்டிகிட்டு போகிறது ஒரு டென் மினிட்ஸில் ஒன்றும் ஆகிடாது நீ உனக்கு பிடிச்சதை சாப்பிடு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொறுமையாக கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக தான் வந்து இங்கேருந்து கிளம்புனோம் வானகரமில் போயிட்டு யாரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வானகரமே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அங்கே போய் எறாக இருக்குமா என்னன்னு தெரியல நான் நினச்சேன் குழம்பு விற்கிறதுக்கு ஏதாவது மீன் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எறா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம் எப்போவுமே வானகரம் போனோம் அப்படின்னா ஐநூறுரூவா இல்லாமல் கண்டிப்பாக போகவே முடியாது நம்ம வந்து மீன் கம்மியாக தான் இருக்கும் மற்றபடி அங்கே விற்கிற திங்ஸ் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே விற்கும் அதாவது வெங்காயத்துலேருந்து தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு கத்தி பானை இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே விற்கும் ஏதாவது ஒன்று நம்ம ஆகி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு தேவைப்படும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு வழியாக வானகரம் தான் வந்து கிளம்பிட்டோம் வானகரம் போய் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்துக்கு மேலே வந்து ஆகிடுச்சு இப்போலாம் நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுமே வந்து பெருசாக சமைக்கிறது இல்லை முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு மூணு நாள் கம்பல்சரி வந்து நான்வெஜ் வந்து இருக்கும் இப்போலாம் வீட்டில் அடிக்கடி பூஜை பண்ணுறோம் அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல எனக்குமே பெருசாக நான்வெஜ் மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் வந்து பெருசாக கேட்குறதில்ல சண்டே ஒரு நாள் மட்டும் செய்கிற மாதிரி இருக்கு இன்னும் சில நாள் நான் ஷூட்டிங் போயிடுறேன் அவருக்கு வேலை இருக்குது இல்லைனா எங்கேயாவது வெளியில் போயிடுறோம் இந்த மாதிரி சண்டேஸ் வந்து நான்வெஜ் இல்லாம தான் வந்து போயிட்டு இருந்துச்சு சரி அதனால் இந்த வாரம் எல்லாருமே வீட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு தான் மீன் எடுக்கிறதுக்காக வானகரம் வந்து கிளம்பியாச்சு வானகரம் வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது இந்த கூட்டம் தான் எப்படா இது உள்ளே போய்ட்டு வெளியில் வர போகிறோம் அப்படின் தான் இருக்கும் நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெவன் ஃபார்ட்டி சாரி டென் கிட்ட ஆயிடுச்சு கூட்டமாக தான் இருந்துச்சு எப்பவுமே வண்டியை வந்து பேக் சைடில் பார்க் பண்ணுவோம் இந்த தடவை இங்கேயே வந்து பார்க் பண்ணிட்டாரு ஏன்னா வண்டி வந்து கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே பயங்கர கூட்டமாக இருக்கும் அதை விட கம்பேர் பண்ணும்போது இதை தடவை கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறமா வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்து போனோம் உள்ளே போயிட்டு ஏதாவது சின்ன மீன் வந்து எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சின்ன மீன் எதுவுமே இல்லை ம மத்தி அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக ஒரு மீன் இருக்கும் பேர் எனக்கு மறந்துட்டேன் நான் நெத்திலி ஆ இந்த மாதிரி எதா இருந்துச்சுன்னா வாங்கி குழம்பு வச்சிடலாம் ஏறா வாங்கிக்கலாம் தான் வந்து போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா நெத்திலியும் இல்லை அதுக்கப்புறம் மத்தியும் மீனுமே வந்து இல்லை வழக்கம் போல் அப்படியே சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டே இருந்தோம் இந்த அளவுக்கு தான் வந்து கூட்டம் இருந்துச்சு மற்ற நாளில் பயங்கர கூட்டம் வந்து இருக்கும் இது மற்ற தடவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து சங்கரா மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி சொல்லியிருந்தாங்க சரி எல்லா இடத்துலையும் ஒரு தடவை கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே லாஸ்ட் எண்டுக்கு போனால் ஒன் சொன்னாங்க என் அண்ணா முன்னாடி வந்து டூ ஃபிஃப்டி இங்கே ஒன் ஃபிஃப்டி சொல்கிறீங்க பழைய மீனான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த அண்ணா அந்த கா மீனோட காதெல்லாம் ஓப்பன் பண்ணிமா புது மீன் தான் இது என்னென்னா எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு அதனால கிளம்புனோம் இதுக்கு மேலே வந்து யாரும் பெருசாக வரமாட்டாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்குமே மீன் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருந்துச்சு அதே அங்கே பார்த்த மீனும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அதனால் ஒரு கிலோ ஒன் ஃபிஃப்டி கொடுத்து நான் வந்து சங்கரா வந்து வாங்கிட்டேன் அடுத்ததாக வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வௌவால் மீனாக வாவல வௌவாலும் சொல்லுவாங்க இந்த மீன் இதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி வர வழியில் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன் கிலோ வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து ரூபா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நூறுரூவான்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு மீன் மட்டும்தான் நின்றுச்சு சரி ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன் சங்கரா வந்து குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு கீழே வந்து வந்தோம் வர வழியிலே பார்த்தீங்கன்னா பர்னி கால் பண்ணால் பண்ணிட்டு இந்த மாதிரி மி மார்க்கெட் போயிருக்கீங்களா எனக்குமே வந்து ஜிலேபி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா அதனால அவளுக்கு வந்து ரெண்டு கிலோ ஜிலேபி வாங்க சொன்னால் ஜிபே வந்து நான் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேவும் வந்து பண்ணிட்டா ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே இப்போ போய் கட் பண்ணணும் மீன் கூட வாங்கிடலாம் ஆனால் இங்கே கட் பண்ணுறது தான் வந்து பெரிய கஷ்டம் ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்து இருக்கும் இந்த தடவை இங்கே என்ன மீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கா மீன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் வந்து நிறையவே இருந்துச்சு அதில் வந்து முள் ஜாஸ்தியாக இருக்கும் நான் கல்யாணம் அண்ணன் புதுசில் ஒரு தடவை தெரியாமல் வாங்கிட்டு ஃபுல்லாக தான் வந்துருந்துச்சு அதனால் அந்த மீனை சுத்தமாக எப்போவுமே வந்து வாங்குறது இல்லை எறாவோ எறாவோட விலலாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சு நண்டுமே இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இல்லைனா நண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் மத்தி வந்து இங்கே கிடைக்கும் மத்தியுமே வந்து இல்லை காணங்கத்த மீன் இருந்துச்சு எல்லா ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்துச்சு நம்ம பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் வாங்குறத விட இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரேட்டுமே வந்து கம்மியாக தான் வந்துருந்துச்சு எறா வந்து பார்த்திங்கன்னா சின்ன எறால்லேருந்து பெரிய இறா எல்லாமே வந்து இருந்துச்சு இவர் ஒரு அஞ்சு நிமிஷம் நீ இப்படியே நில்லு நான் போய் மீன் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் அவருக்கு வந்து லீவு கிடைக்குது சீக்கிரம் வா வீட்டுக்கு போகலாம் டைம் ஆகுது அப்படிலாம் சொல்லாமல் நான் ஒரு வேலை பார்க்குறேன் அதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் அவர் மட்டும்தான் வந்து பண்ணுறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகிறேன் வீடியோ எடுக்கணுன்னா கூட தங்கம் நீ நான் வெளியில் போகிறேன் அப்படின்னும் போது நீ நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமல் ஃபுல்லாகவே எல்லா விஷயத்தையுமே வந்து கவர் பண்ணியிருப்பார் நான் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் ஓ இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வீடியோ எடுக்க போது வீடியோக்காக ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அதை வந்து ரொம்ப அழகாக நாங்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவர் ரொம்ப அழகாக வந்து வீடியோ எடுப்பார் எனக்கு ரொம்பவே வந்து அது பிடிக்கும் எனக்கு எல்லா விதத்துலையுமே அவர் மட்டும் தான் சப்போர்ட் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அந்த விஷயத்தில் எனக்கு நேற்று ரொம்பவே அந்த ஹாப்பியாக இருந்துச்சு தங்கம் தங்கன்ன நில் நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துலேயும் போயிட்டு மீன் எல்லாத்தையும் வீடியோ வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாப்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மீனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கட் பண்ணியாச்சு ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா வந்து வாங்கியிருந்தாங்க நான் ஒரே நல்ல விஷயம் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மீன் வந்து நான் வீட்டில் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஏதாவது பெரிய மீன் இருந்துச்சுன்னா மட்டும் க்ளீன் பண்ணிட்டு சின்ன மீன்லாம் வந்து நான் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் வந்து இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் வர வழியில் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே ஸ்ரதனை வந்து அப்பா வெளியில் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க வந்த உடனே எதாவது ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அதுக்கப்புறம் அவனையுமே வந்து கூட்டிகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு பன்னெண்டே கால் கிட்டே இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தம்பியை தூங்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அவன் தூங்கினா மட்டும்தான் என்னால் அடுத்த வேலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர்கிட்ட ஸ்ரதனை வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தேவேஷ் தான் அப்படின்னா தம்பியை வந்து பார்த்துப்பான் அவர் வந்து எனக்கு க வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை சும்மாவது கூட நின்று பேசிட்டு இருப்பார் எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவார் இன்றைக்கி அவனோ இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர் தான் வந்து தம்பியை பார்த்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு சரி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அந்த மீன் எல்லாத்தையும் ஒரு தடவை வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மீன் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சிடலாம் ஏன்னா இதெல்லாம் தான் ரெடியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தம்பிக்கு போய் பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு சரியாக வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் தடவி வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததான் சாதம் வந்து வடிக்கிறதுக்கு அரிசி வந்து ஊற வச்சாச்சு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வச்சுட்டேன் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு மசாலா வந்து போட்டதுக்கப்புறமா அப்புறமா மீன் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வந்து வச்சிட்டேன் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்பி தூங்க வைக்கிறதுக்காக பெட்ரூம் வந்து போயிட்டேன் பெட்ரூம் போயிட்டு எல்லாம் கொடுத்து அவனை வந்து தூங்க வச்சாச்சு நான் தூங்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடிக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா இருந்துச்சு வரதுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் சாதம் வச்சுருந்தேன் தண்ணியில் அரிசியெல்லாம் வந்து போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் பார்த்தேன் அப்போ வந்து தூங்கலை தம்பி மறுபடியும் போயிட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறமா வந்து மாவெல்லாம் வந்து போ மாவு அரைக்கிறதுக்காக வந்து போட்டிருந்தேன் அதுவுமே வந்து இருந்துச்சு ஒரு சைடில் தம்பி தூங்கினதுக்கப்புறமா வந்தாச்சு வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஆனியன்லாம் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து வச்சிருந்தேன் ஏன்னா சண்டே வீட்டில் எல்லோரும் இருக்காங்க ஃபஸ்ட்டு எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சாதம் இருந்துச்சுனால சாதம் வந்து சாப்பிட்டுப்போம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் கிட்டே இருக்குன்னே வந்து நினைக்கிறேன் மாவு வந்து அரைக்கவே இல்லை இட்லி தோசை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு என்னென்னா எப்போவுமே இட்லி தோசை செய்கிறோம் இந்த தடவை வேறு எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு தோசையிலே வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தோஸ் தோசை கொண்டைக்கடலை தோசை இந்த மாதிரி வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல சரி இருந்தாலுமே இட்லி தோசை இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நேற்று வந்து மாவு வந்து அரைச்சி முடிச்சுட்டேன் எப்போவுமே மீன் குழம்பு வைக்கிறேன்னா இந்த மாதிரி சட்டியில் வந்து வைப்பேன் அவருக்கு நான் வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் என்னோட மாமியாருமே நல்லா தான் மீன் குழம்பு வைப்பாங்க இருந்தாலும் வந்து சொல்லுவார் இருக்கும் என்னோடய மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு போனால் கூட சொல்லிகிட்டே இருப்பார் தேவி வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சமாக புளியெல்லாம் வந்து கரைச்சி ஊற்றி தான் வந்து வைப்பேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து போட்டிருந்தேன் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து ஊற்றியிருந்தேன் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃபிஷ்ஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தவா ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி டீப் ஃப்ரை தான் வந்து பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் எப்பமே தவா ஃப்ரை தான் வந்து கேட்பாரு அப்படின்றதுனால அவருக்கு வந்து தவா ஃப்ரை தான் வந்து பண்ணி கொடுப்பேன் எனக்குமே இப்போ அந்த டேஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னோட வீட்டில் இதுக்குன்னு தனியாக ஒரு தோசைக்கல் வச்சிருப்பேன் ஏன்னா இதுல தோசையோ சப்பாத்தியோ எதுவுமே வந்து போட முடியாது போட்டால் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் இந்த மாதிரி ஃப்ரைலாம் பண்ணுறதுனால ஒட்டி வரும் அப்படின்றதுனால வந்து இதுக்கு ஒரு தோசைகள் தனியாக தோசை ஊற்றுறதுக்கு ஒரு தோசைகள் சொல்லி வச்சுருக்கேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சங்கரா போட்டு மீன் குழம்பு வந்து ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக ஃப்ரையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு தேவேஷ் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவான்னு பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி சித்தி வீட்டிலேருந்து கிளம்பி என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டான் அங்கே போய் விளையாடிட்டு இருந்தானா சரி அவன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு பார்த்தேன் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டான் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவனும் அவன் தம்பியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க தேவேஷ் இல்லாத போஸ்ட்ராதன்னு வந்து நிஜமாகவே தேவேஷ் ரொம்ப மிஸ் பண்ணுவான் அவன் வந்த உடனே அவன் நாங்களாம் இருக்கிறத விட அவன் வந்த உடனே ரொம்ப ஆயிடுவான் சடனாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பா வெளியில் போகலாம் படத்துக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் என்ன படத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கருடன் படத்துக்கு சூரிய சூரியோட கருடன் படத்துக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் சரி சண்டேவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கிளம்பியாச்சு என்ன ரீசனாக தேவேஷ்குமே ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால சரி எல்லோரும் வெளில போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தமோ இல்லையோ ஸ்ரதனும் தேவேஷும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா இந்த எனக்குமே வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பசங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே அதுக்கு பேசாமல் வீட்டிலே இருந்துக்கலாம் தான் இப்போல்லாம் தோணுது அவருமே அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் முன்னாடியெல்லாம் நான் எங்கேயா போலான்னு சொன்னால் நீ எனக்கு முன்னாடி கிளம்பிடுவேன் ஆனால் இப்போல்லாம் நீங்கள் கிளம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீசன் என்னென்னா இதுதான் பசங்களெல்லாம் ரெடி பண்ணி நான் கூட்டிகிட்டு போய்ட்டு வர்றதுக்குள்ளே நான் ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது எனக்கு இப்போலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் வந்து இருக்குது இங்கேருந்து கிளம்பி போனோம் போகிற வழியிலே வந்து தேவேஷ் வந்து சமோசா வேணும்னு சொல்லி கேட்க ஆரமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில தேட்டரில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து அலௌட் இல்லை இந்த தேட்டரில் எப்படின்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா காசி தேட்டரு தான் வந்து புக் பண்ணியிருந்தார் இந்த தேட்டருக்கு நான் இது வரைக்கும் போனதும் வந்து கிடையாது சரி இவன் கேட்குறானேன்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சர் காராசேவ் இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து வாங்கிட்டு தான் வந்து போயிருந்தோம் தேட்டருக்கு வந்து போயாச்சு ஆக்சுவலாக போகிற வழியில் பயங்கர டிராஃபிக் நாங்கள் இருந்து அஞ்சே முக்காவுக்கு கிளம்புனோம் ஆரேமுக்காவுக்கு வந்து ஷோ ஒன் ஹவர் இருக்குல்ல வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா இங்கே பேக்கரிக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே டிலே ஆச்சு எனக்கு என்னென்னா படம் போட்டுருவாங்களோ எனக்கு எப்பவுமே படம் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து இருந்து பார்த்தா தான் ரொம்பவே வந்து பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் டோக்கன் எதுவுமே வந்து வாங்கலை நேராக வந்து உள்ளே போய் பார்க்கிங்கில் வண்டியெல்லாம் நிறுத்திவிட்டு படத்துக்கு வந்து கிளம்பியாச்சு எப்போவும் தேவேஷம் அவங்க அப்பாவும் ஒரே கலரில் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க வெளியில் போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த தேட்டர் வந்து புதுசாக இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து சீட் எல்லாமே வந்து இருந்துச்சு ஸ்க்ரீனுமே வந்து கீழே இருந்ததுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு ஸ்ரதன் வந்து வழக்கம் போல போயிட்டு அமைதியாக தான் இருந்தான் எந்த தொல்லையும் வந்து பண்ணலை இருந்தாலும் நடுவு நடுவில் பால் வேணும்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அவனுக்காக வாட்டர் பாட்டிலில் தண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்ததுனால அவனையுமே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு கரெக்டாக படம் போட்டு ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஷூட்டிங்கில் இருந்து ஒரு புது ப்ராஜெக்ட்காக கால் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்புங்க வீடியோஸ் அனுப்புங்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க சேனலில் உங்களை வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு என்னால் படத்தை வந்து ஃபுல்ஃபில்லாக பார்க்கவே முடியல ஃபுல்லாக ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபோனில் மட்டும்தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கால் வந்துட்டே இருந்துச்சு அவர்கிட்ட என்னால் சரியாக பேசவும் முடியல தேட்டர் இருந்தது அதனால பயங்கர சவுண்டாக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி படம் படம் தான் இருந்துச்சு தேவேஷன் சொல்லிட்டே இருந்தாம்மா படம் பாருமா அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கால் அட்டன் பண்ணலை அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் படத்தில் இருக்கேன் சார் நான் நைட்டு பத்து மணிக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா கருடன் படம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூரியோட ஆக்டிங் எல்லாமே நீங்கள் யாரெல்லாம் கருடன் படம் பார்த்து பார்த்துட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் வந்து சொல்லுங்கள் சூரிய வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க சூரி வந்து நடித்த மாதிரியே தெரியல நார்மலாக தான் வந்து இருந்துச்சு ரொம்ப கேஷுவலாக ரொம்பவே வந்து படமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் இன்ட்ரவல் வந்து விட்டாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பேக் வந்து செக் பண்ணவே இல்லை நாங்கள் வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸே வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து வெளியில் எதுவுமே வந்து வாங்கலை இல்லைன்னா எப்போவுமே பாப்கார்னும் ஐஸ்கிரீம் ஏதாவது வந்து வாங்கி சாப்பிடுவோம் சரி நம்மக்கிட்டே இவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்கேன்னு சொல்லி தேவேஷம் இது வேண்டான்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்ததை வச்சு சாப்பிட்டுட்டு ஷதனுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்கிட்டான் தேவேஷ்க்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் படமுமே வந்து முடிஞ்சிருச்சு எல்லாருமே வந்து சூரிக்கு வந்து பயங்கரமாக கிளாப்லாம் பண்ணிவிட்டு நிஜமாகவே அந்த மாதிரி தான் வந்து படம் இருந்துச்சு நீங்கள் படம் பார்க்கலனா கண்டிப்பாக போய் படம் பாருங்கள் என்னோடய சண்டே இப்படி தான் வந்து ஒரு ஜாலியான சண்டேவாக வந்து போச்சு உங்களோட சண்டே எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க நேற்று கூட மார்க்கெட் போகும்போது ஒரு அக்கா பின்னாடியே வந்துட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போனாங்க அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது என்னை இன்னும் அது பூஸ் பண்ணுது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்